பக்திக்ளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது பன்னெண்டு ராசி 27 நட்சத்திரத்துக்கும் சோழி பிரசனத்தின் மூலமாக இறை அருள்வாலும் குருவரலாலும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் மாதங்களில் நான் மார்கழி என்றான் மாதவன். அதை மாதிரி கார்த்திகை மாதத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க, அற்புதமான ஒரு மாதம். நான் எத்தனையோ பேருக்கு தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்கிறவங்களுக்கு கவலைப்படாதீர்கள், கலங்கி நிற்காதீர்கள், காத்திருங்கள், கார்த்திகை வரை காத்திருங்கள் என்று சொல்வேன். சாமி அத்தனை நாட்களாக அதோ வந்து விட்டது கார்த்திகை. நான் இந்த சோழி பிரசனத்தில் இப்படி இருக்கின்ற துன்பத்துக்கும் துயரத்திற்கும் மாற்றுகின்ற ஒரு மா மருந்தை சோழி பிரசனம் மூலம் சொல்கின்றேன். கார்த்திகை மாதம் கண்டி, கண்டி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 12 பாதம். சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் மற்ற ராசிகளில் இருப்பது போல எதுவும் இல்லாவிட்டாலும் கூட கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் நடைபெற்ற இந்த குரு பயிற்சி கூட ருணரோக குருவாகத்தான் பலன் தந்தார். கடுமையான கடன் சுமை, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கடுமையான போராட்டம். சிலருடைய வாழ்க்கையில் தலைமறைவு வாழ்க்கை கூட வாழலாம். அச்சம் கலந்த ஒரு வாழ்வு வாழ்கின்ற, பயம் கலந்த ஒரு வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை கூட அமைந்து விட்டது யாருக்குன்னா கன்னி ராசிக்கு. கவலையே பட வேண்டாம். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இந்த கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. ஒரு வெற்றி, அந்த வெற்றியை அடைதல் பெருசு அல்ல, அந்த வெற்றியை தக்க வைத்துக்கொள்வது சிறப்பு. நகை வாங்கிறது பெருசு இல்லை, வாங்கிய நகையை அடுகடைக்கு போகாமல் பார்த்துக்கலாம். திருமணம் பண்ணுறது பெருசு இல்லை, திருமணம் கடைசி காலம் வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் கணவன் மனைவியுடைய உறவு ஒரு நல்ல ஒரு வலிமை பொருந்தியதாக, ஒருவர் மீது ஒருவர் விட்டு கொடுக்காத ஒரு நிலை மாறுகின்ற ஒரு நிலை தான். ஏனோ கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த மாதங்களெல்லாம் கணவன் மனைவி உறவெல்லாம் சற்று அச்சம் பயம் கலந்த ஒரு உணர்வு தான். ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், ஏன்னா இந்த கணவன் மனைவியுடைய உறவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்காங்க. என்னுடைய அனுபவத்தில் அந்த பெண்ணுடைய பெற்றோரோ அல்ல அந்த பையனுடைய பெற்றோரோ தான் இந்த பிரிவுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் தன் பிள்ளை வாழ வேண்டும், அடித்தாலும் உதைத்தாலும் அந்த கணவனுடைய அணைப்பு தான் தேவம் அவனுக்கு என்று திரும்பவும் அந்த கணவனை சேர்க்கின்ற ஒரு காலம் போய் இன்றைக்கி தன் பெண் நல்லா சம்பாதிக்கிறா, நல்லா இருக்கா, நம்ம கூடவே இருக்கட்டும் என்ற ஒரு சுயநலத்தின் காரணமாக அந்த பிரிவுக்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றான். இதெல்லாம் மகாபாவம். என்னுடைய அனுபவத்தில் சொல்கின்றேன், ஒரு ஆண் பெண் அது ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்கின்ற உறவுகளை பிரிக்கின்ற பாவம் இருக்க அது பஞ்சமா பாவத்தை விட மிக கடுமையான பாவம். நம் பெற்ற குழந்தை நம் கண்முன் வாழ்ந்து வளர்வதை பார்க்க வேண்டும், சந்ததியை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமெல்லாம் மாறுகின்ற ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய், செவ்வாய் வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால சற்று கவனமாக இருங்க. புதிய திருமண உறவை ஏற்படுத்த வேண்டுமெல்லாம் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்க. ஒரு கத்திரிக்காய் வாங்கினா கூட பார்த்து தான் வாங்குகிறோம். ஒரு காய்கறிகளை செலுத்துகிற கவனம் கூட கணவன் மனைவி உறவில் பெற்றோர்கள் பார்ப்பதில்லை. தயவு செய்து தன் கண்முன் தன் பிள்ளைகள் கலங்கி நிற்பதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம், ஒரு ரகசியம், ஒரு சூட்சம். இன்றைக்கும் சொல்கிறேன், கணவன் மனைவி பிரிவாக இருக்கட்டும், கடுமையான கடன் சுமையாக இருக்கட்டும், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் போகட்டும், தீய பழக்க வழக்குகள், இந்த மூன்றுக்கும் காரணமாக அமைவது எதுன்னா குல தெய்வத்தினுடைய சாபம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் சித்திரை 12 பாதம், சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கை நழுவி போய்விட்டதா? கணவன் மனைவி ஒரு உத்தரவுகளை விட்டு கொடுக்காத ஒரு தன்மையா, பிடிவாத தன்மையா, புரிந்து கொள்ளாத ஒரு தன்மையா, பிரிந்தே சென்று விட்டவீர்களா, இனி ஒன்று சேருவோமோ என்ற ஒரு ஏக்கமா, குழந்தையே இல்லை என்ற ஒரு கவலையா, கடன் மேல் கடன் வாங்கி 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 கைப்பிசைந்து நிற்கின்ற ஒரு நிலையா, கடுமையான வேதனைகள் துன்பங்கள் உங்களை துரத்துக்கிட்டதாக கவலைப்படாதீர்கள். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், குலதெய்வ சாபம் தான், ஒரு நல்ல துணை இல்லாத தான் காரணம். கார்த்திகை மாதம் ஒரு அற்புதமான மாதம். கன்னி ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த கன்னி மாதத்தில் இந்த கன்னி ராசிக்காரர்களெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தை நான் சொல்கிறத சற்று பொறுமையாக நிதம். எத்தனையோ நதிகளில் நிதிராட்டிட்டோங்க, எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ பரிகாரம் பண்ணிட்டோம், ஒன்றுக்கு தீர்வில்லையா, கவலைப்படாதீர்கள். முதலும் இறுதியுமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம். இதை முன்னோர்கள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம், ரிஷி பத்தினிகள் எல்லாம் தன்னை நம்பி வருகின்றவர்களுக்கு சொன்ன ஒரு ரகசியம்தான், தேவ ரகசியம்தான், ரிஷி ரகசியம்தான் கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதம் என்ன பண்ணணும்னா வருகின்ற வெள்ளிக்கிழமை
முழுவதுமே ரெண்டு அகல் விளக்கு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே காலையில் ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரு நல்லெண்ணெய் தீபமோ ஒரு அட்சத தட்டில் வச்சு வழிபாடு பண்ணணும். காலையில் வழிபாட்டுக்கு பேர் குலதெய்வ வழிபாடு. இது குலதெய்வத்தை அன்றைக்கு கார்த்திகை மாதம் வீட்டுக்கு வர்ற மாதிரி. முதல்ல குலதெய்வ சாபம்னா தெரிஞ்சுக்கிங்க. குலதெய்வமே தெரியாமல் போவது, குலதெய்வத்தை தன்னுடைய வம்சத்துக்கு சொல்லி தராமல் மறைந்து போவது, குலதெய்வத்தை அலட்சியப்படுத்துவது, வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதும் குலதெய்வத்தில் போய் நிற்காமல் போகிறது, இதுதான் உங்கள் குலதெய்வமா என்ற சந்தேகத்தோடு சென்று வணங்குவது, நம் குலதெய்வத்தை விட்டு பிற குலதெய்வத்தை குலதெய்வமாக இனி வழிபடுவது, இத்தனையும் சாபமாக அமைந்துவிடும். அதை தீர்க்கின்ற ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் காலையில் வழிபடுகின்ற குலதெய்வ வழிபாடு தொழில் முன்னேற்றம், பிரிந்தவர் ஒன்று சேர்க்கிறது, வாங்கிய கடன் அடைத்தல், ருணவிமோசனம், ரணவிமோசனம் என்று ரெண்டையும் இருக்கக்கூடியது. சிலர் பார்த்தீங்கன்னா சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும், உடல் ரீதியாக கடுமையான பாதிப்பு இருக்கும், எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் தீராது. இதற்கெல்லாம் கர்மா என்று சொல்லியெல்லாம் விலகிவிடாதீர்கள் தயவு செய்து. இதற்கெல்லாம் குலதெய்வ சாபம். அப்போ காலையில் அந்த தீபத்தை அகல் விளக்கை வழிபட செய்ய வேண்டும். மாலையில் அந்த விளக்கை அகல் விளக்கை மாற்றிவிட்டு புது அகல் விளக்கிலே ஏற்றணும். அதற்கு பேர் வாராகி தீபம் என்று பெயர். என் அன்னை வாராகி, வர்தாளி, வராம்பிகை, தண்டனி, தண்டனாதாயில் என்று சொல்லக்கூடிய லலிதா பரமேஸ்வரனுடைய படை தளபதி. லலிதைக்கே படை தளபதி என்றால் நம் வாழ்வை வளம் தருகின்ற, கண்டுக்கு தெரியாத எதிரிகளையும் சத்துருக்களையும் உறவில் நம்மளுடைய வாழ்வு பார்ப்பா நல்லா வளருது. பாரு என் கணவர் படைவிட இப்படி தான் இருக்கணும்பாங்க, அதுவே திருஷ்டியாக மாறும். இதையெல்லாம் மாற்றுகின்ற வல்லமை வாராகி தீபத்திற்கு உண்டு. மாலையில் ஏற்றி வழிபடக்கூடிய அந்த வாராகி தீபத்தை வழிபட வேண்டும். இவ்வாறாக காலை மாலை இருவேரை இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வழிபாடு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே துன்பமில்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு. தாயின் மலையில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை என்பது போல குலதெய்வமும் வாராகியும் வழிபாடு செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற ஒரு நல்ல மாதம் கன்னிராசிக்கு. யாருக்கு உத்தரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம், அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில்.